இந்த வீடியோவில் இந்த பன்னீரை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மில்கோட பிராண்டு தான். இது கண்டிப்பாக பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, இது ஜஸ்ட் என்னோடய ஓன் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோடய பேர் தினேஷ்குமார், நான் ஃபுட் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோலாம் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் இங்கே கொடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்துட்டு வாங்குங்க, பிராண்டை பார்த்துட்டு வாங்காதீங்க. பேக்கெட் ஃப்ரண்ட்டில் ப்ரீமியம் பன்னீர் மேட் வித் லெமன் போட்டிருக்கு, அதுக்கு மேலே அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம பேக்கெட்டோட பேக் சைடில் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் மார்க்கெட்டிங் பண்ணுற அட்ரஸ் போட்டுட்டு அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களோட எஃப்எஸ்எஸ்சிஐ நம்பர் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கண்டென்ட் வேல்யூ, இந்த பன்னீர் வந்து 200 கிராம் அண்ட் அது கீழே எம்ஆர்பி, பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே நியூட்ரிஷனல் ஃபேக்ட், அது கீழே மேனுஃபேக்சரிங்களோட டீட்டெயில் அண்ட் லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் தான் இந்த கவரில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்க்ரீடியன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மில்க் சாலிட் அண்ட் லெமன் கான்சென்ட்ரேட்டு. லெமன் கான்சென்ட்ரேட்னா வேறு ஒன்றும் இல்லை, லெமன் ஜூஸில் இருக்கிற வாட்டரை பிரிச்செடுத்தா அதில் ஒரு சால்ட் கிடைக்கும், அந்த சால்ட்டை தான் லெமன் கான்சென்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ன்னு பார்த்தோன்னா 100 கிராமில் கார்போஹைட்ரேட் 9.24 கிராமும் ப்ரோட்டீன் வந்து 27 கிராமும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் ஃபேட் பார்த்தா 0 கிராம் அண்ட் எனர்ஜி பார்த்தோம்னா 303 கலோரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த 200 கிராம் பேக்கெட் அண்ட் இந்த வேல்யூவை டெவலப் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் 2 ரெசிபி கொடுத்துருக்கேன். ரெசிபி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோடய ஒப்பீனியன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். காமனாக நம்ம பன்னீர் எடுத்துக்கணுன்னா அதில் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. இந்த வெஜிடேரியன் டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை என்னென்னா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறது தான். ஸோ வெஜிடேரியன் டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பன்னீர் ஒரு பெஸ்ட்டான ப்ரோட்டீன் சோர்ஸ். நான் இந்த பிராண்டோட பன்னீர் சொல்லலை, எல்லா பன்னீருமே ஒரு பெஸ்ட்டான ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். அது நீங்கள் ஹோம் மேட் பண்ணாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, ஆனால் பின்னாடி இன்க்ரீடியண்ட்டை பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ இந்த பிராண்டுக்கு வருவோம். இந்த பிராண்டில் ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை ஃப்ளேவரோ ஆட் பண்ணலை அண்ட் இதில் சிந்தட்டிக் வினிகர் கூட ஆட் பண்ணலை, ஜஸ்ட் மில்க் சாலிடும் லெமன் கான்சென்ட்ரேட்டும் வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 200 கிராம் பன்னீர், இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 125 போட்டிருப்பாங்க, பட் 100 ரூபீஸ்க்கு தான் இதை தராங்க. இந்த பிராண்டை நீங்கள் இப்போ தான் புதுசாக கேள்வி பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இந்த பிராண்ட் உங்கள் ஊர்லேயே இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இந்த வீடியோவில் 2 ரெசிபியை ஷேர் பண்ணியிருப்பேன், அது பியர் பை சப்போட ரெசிபி. ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன்னு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.